ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கு வாக்குத்தம் என்ற எமது நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு நான் அவைகளை குறித்து சிந்திப்பது வழக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு வசனத்திற்காக சில நேரங்களை நான் இதற்காக செலவிடுகிறேன். ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் வாசிக்கின்ற போது, அதை தியானம் செய்கின்ற போது எனக்குள்ளே அது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை கொடுக்கிறது. நிச்சயமாக அந்த உணர்வு உங்களுக்கும் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்வதற்கு வந்து நிற்கிறேன். அன்பான மக்களே, இந்த உலகத்தில் காசு பணம் இது எல்லாத்தையும் விட நல்ல வார்த்தை பேசுகிற பாருங்களேன், அதுதான் ரொம்ப சிறந்தது. நீங்கள் வசிக்கிற அந்த பகுதியில் துயரப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, நம்பிக்கை இழந்து இருக்கிறவங்க இவங்ககிட்ட போயிட்டு கவலைப்படாதீங்க பிரதர், தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் 100,000 ரூபா கொடுத்ததுக்கு சமம், பல 1,000 கொடுத்ததுக்கு சமம். பணத்தை கொடுப்பதுனாலே மாத்திரம் ஒரு மனிதனுக்குள்ளே நான் நம்பிக்கை கொண்டு வந்து விட முடியாது. அதை விட மேலான இறை வார்த்தைகளை, வசனங்களை நாம் அவர்களுக்கு சொல்லும்போது மக்கள் ஒரு புத்துணர்வு பெறுகிறார்கள், புதிய ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வெற்றிகரமாக பயணம் செய்வதற்கு அந்த வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. கடல் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சா எப்படி இருக்கும்? எதுவுமே பிடிமானம் இல்லாமல் நடுக்கடலில் ஒரு மனிதன் தத்தளிக்கிற போது அவன் பிடித்து கொள்வதற்கு, பிடித்து கொண்டு நீந்துவதற்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சிட்டா அவன் உள்ளத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சதுன்னா தேவனுடைய வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அக்கறைக்கு வந்து சேர்ந்துடலாம். ஒரு பிரச்சனை நீ வெளியில் வந்துடலாம். மிகப்பெரிய போராட்டமான சூழ்நிலைக்கு நடுவில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப எளிதாக நீங்கள் தப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பேசுகிறேன். அடிக்கடி நான் இப்படி சொல்வதற்கு காரணம் இருக்குது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புதியவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இதை சொல்கிறேன். இந்த அரை மணி நேர செய்தி போதுமானதா ஆத்மீக வாழ்க்கைக்குன்னா? கண்டிப்பாக இல்லை. இந்த வார்த்தைகள் நம்பிக்கை இழந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகள், சோர்ந்து போன பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான். இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டால், வியூவர்ஸ்க்கு நீங்கள் இந்த அரை மணி நேர செய்தியை கேட்குறது சந்தோஷந்தான், மகிழ்ச்சி தான். ஆனால் அதை விட தனிப்பட்ட முறையில் வேதாகமத்தை நீங்கள் அதிகம் வாசிக்கணும். இதை நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் அவைகளை வாசித்து நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் அடுத்த காரியத்துக்கு செல்லுங்கள். உங்களுக்கு முன்னே நான் இந்த வார்த்தைகளை பேசுவதற்காக, இந்த நிகழ்ச்சிக்கு மாத்திரம் அல்ல, பல்வேறு கூட்டங்களுக்கு நான் செய்திகளை ஆயத்தப்படுத்துவதற்கு நிறைய மணி நேரங்களை நான் செலவிடுகிறேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எனக்காக ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்ற கண்ணோட்டத்தோடு வேதத்தை வாசிப்பதுண்டு. இன்றைக்கு நான் ஏசாயா புஸ்தகத்தின் 5 அதிகாரங்களை வாசித்தேன். என்னோடு ஆண்டவர் பேசினார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுக்காக வாசிக்க ஆரம்பியுங்கள். கட்டாயத்தின் பேரில் வாசிக்காதீங்க. நல்ல இன்வால்மெண்ட்டோட அந்த வேதத்தை நேசித்து உங்களுடைய ஆத்மாவிற்காக வாசிக்கணும். அது நீங்கள் மேன்மேலும் ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலங்களில் லாக்டவுன்னால் சபைகள்லாம் மூடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சர்ச்சில், நீங்கள் அங்கே வைக்கக்கூடிய சர்ச்சில் லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும், யூடியூப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லை ஜூம் மீட்டிங் இருக்கும், கூகுள் மீட்டிங் இருக்கும், எது வேணாலும் சரி. தயவுசெய்து நீங்கள் தடை இல்லாமல் அதில் கலந்துக்குங்க. உங்களுடைய திருச்சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், அங்கே நடக்கிற விசேஷ கூட்டங்கள், அந்த செய்திகளை நல்லா கேளுங்க. உங்களுடைய ஊழியக்காரரோடு நல்ல தொடர்பில் இருங்க. இதெல்லாம் தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம வளர்த்தி எடுக்கும். இப்போ நான் பேசுகிற இந்த ஃபியூ மினிட்ஸ் மெசேஜ் வந்து இணையதளங்களில் போகிறது, யூடியூப்பில் போகிறது, அநேக தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு போகிறோம். அதில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தணுன்றதான் என்னுடைய ஆசையும் விருப்பமும். பரிசுத்தாவில் அதுக்காகத்தான் இவ்வளவு இந்த செய்திகளை தொடர்ச்சியாக தடையில்லாமல் கொடுப்பதற்கான ஆற்றலையும் சக்தியையும் அடிமைக்கு தந்து வருகிறார். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைய வாக்குத்தத்தம் லூக்கா
முதலாம் அதிகாரம் 45 வசனம் உங்களுக்கான வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு இடத்துல சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்றைய வாக்குத்தத்தம் அதுதான். எனக்கு ஆண்டவர் என்ன பேசினாரோ, எனக்கு ஆண்டவர் என்ன முன்னுரைத்தாரோ, அதை அவர் மிக அழகாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறார். எனக்கென்று ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். நான் எதை குறித்து வேண்டுதல் செய்தேனோ அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். எதை குறித்து மன்றாடுகிறேனோ அதை நிச்சயமாக என்னுடைய கண்கள் காணும்படி அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஜபங்களை செஞ்சிட்டோம். அநேக ஜபங்களுக்கு பதிலே இல்லை இல்லையா? சில ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிது. இன்னும் சில மக்களுடைய வாழ்க்கையை நெருங்கி போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் எல்லாத்துக்கெல்லாம் வேண்டிக்கிட்டேனோ அதுக்கெல்லாம் அற்புதத்தை கர்த்தர் செஞ்சான்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தாயார் என்ற தொலைபேசியில் பேசினாங்க, பாஸ்டர் இந்த லாக்டவுன் டைம்ல சொல்லவே வேண்டாம், அவ்வளவு நன்மையை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு, நான் நிச்சயம் சர்ச்சுக்கு வந்தோடனே நிறைய சாட்சி சொல்லுவேன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க சொல்லும்போது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேண்டிக் கொண்ட எல்லாத்துக்கும் கர்த்தர் நேர்த்தியாய் பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். காலம் சென்ற அன்பு அண்ணன் சாம் ஜெபதுரை அவர்கள் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள். ஒரு முறை அவரிடத்தில் பேசி கொண்டதும் சொன்னார், தம்பி எனக்கு ஆண்டவர் என்ன இந்த பூமியில் சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு மன நிறைவு, இனிமேல் ஆண்டவர் என்னை அழைச்சிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்குது. 4 பிள்ளைகள் நல்லபடியாக திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, நல்ல ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கட்டியாச்சு. போதும் போதும் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் புத்தகங்களை எழுதினேன், அநேக கூட்டங்களை நடத்தி முடித்தேன், மிக சிறப்பாக நான் இந்த காரியங்களை செய்து விட்டேன் என்ற மனநிறைவு எனக்கு இருக்கிறது. என்னுடைய மனைவி நித்தியத்திற்கு போயிட்டாங்க. இனி இந்த உலகத்தில், என் மனைவி இல்லாத உலகத்தில் நான் இன்னும் அதிக நாட்கள் வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய மனதின் ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்று அவர் சொன்னார். இந்த ஒரு உணர்வு, இந்த மனநிறைவு எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறைவு தான். ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மிக அழகாக நிறைவேற்றி கொடுப்பார். குறிப்பாக உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார், உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். சங்கீதம் 25 ஒரு வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய வேண்டுதல் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு சொன்னதை கர்த்தர் சாலமோனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினதை நாம வேதாகமத்தில் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8:15, 1 ராஜாக்கள் 8:20, 1 ராஜாக்கள் 8:24, 1 ராஜாக்கள் 6:12 போன்ற வசனங்கள். ஆண்டவர் நேர்த்தியாய் அவைகளை செய்து முடிக்கிறார். யோபு 23:14 பார்க்கிறோம், எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு யோபு சொல்றான். நமக்கு என்னத்தை கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார் நிறைவேற்றுவார். அதில் விசேஷமாக நீங்கள் எதற்காய் வேண்டுதல் செய்கிறீர்களோ, எதற்காய் மன்றாடுகிறீர்களோ, எதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஜபம் பண்ணிட்டு நான் காத்திருக்கிறேன் பிரதர், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் கொஞ்ச தூரம் காத்துருங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க, சீக்கிரத்தில் நன்மை உண்டாகும். ஆண்டருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள், ஐயோ என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் இல்லைன்னு தெரியலையே, என் வாழ்க்கையில் இது நடக்குமா இல்லைன்னு தெரியலேன்னு கலங்க வேண்டாம், குழப்பமடைய வேண்டாம். நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர். உங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆச்சரியமான பதிலை உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஆகவே அதன் மேலே ஆழமான நம்பிக்கையுடையவர்களாக நீங்கள் இருங்கள். விரைவான ஒரு அற்புதத்தை உங்களுடைய கண்கள் காணும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக ஆசிர்வாதமும் தயவும் காருண்யமும் உங்களை அளவில்லாமல் நிரப்புவதற்கு நாங்கள் உங்களுக்காக தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்வார். இவ்வளவு நாள் ஜோமணி நடக்காதா இனி நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஜோமணி பார்த்துட்டு ஜபத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் பிரதர், உங்களுக்கு தான் சிஸ்டர் இந்த வார்த்தை. சோர்ந்து போகாதங்க, நீங்க ஏன் கவலைப்படணும், நீங்க ஏன் வருத்தப்படணும்? ஆண்டவர் உங்களுடைய ஜபத்திற்கு பதிலை கொடுக்க போறார். என்ன சில நேரங்களில் ஆண்டவருடைய அனந்த ஞானத்தினால நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவருடைய ஞானத்தினால நமக்கான நன்மை கொஞ்சம் தள்ளி போகிறது, அதிலும் கூட நம்மேல் வைத்த அன்பினாலே தான் அவர் தள்ளி போடுகிறார். சில நன்மைகள் நமக்கு தள்ளி போகிறதுக்கு காரணம் அதுதான், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, நம்மேல் வைத்திருக்கிற கரிசனையினாலே தான் கர்த்தர் கொஞ்சம் தள்ளி போடுகிறார். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கு அற்புதமான பதிலை கொடுப்பார்.
அவர் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து பழகுனீங்கன்னா உங்களுக்குன்னு கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறத அல்லது நீங்க வேண்டிக்கிட்டதை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அது உங்க லைஃப்ல நிறைவேறும், உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். ஆதியாகமம் 26:3 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு ஒரு ஆணை தேவன் செய்திருக்கிறார், அந்த ஆணையை நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில. ஈசாக்கு கர்த்தர் சொல்றார், என்ன செய்தாள், அவர் சொல்றதை கேட்டா, அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தா, அவருக்கு ஒபே பண்ணினா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தாள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்து சொல்லியிருக்கிறார் பெண் சந்ததிகளை குறித்து, அது ஈசாக்குடைய லைஃப்ல நிறைவேறும் அப்படின்னு இங்க கர்த்தர் பேசுறார். சோ நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிகளா இருந்தால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவிதத்துல ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். யோசுவா புஸ்தகத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், 21:45, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. ஆண்டவர் என்ன சொன்னாரோ எல்லாம் நிறைவேறிச்சு. எப்படின்னு சொன்னா, இந்த டீம், யோசுவா உட்பட்ட இந்த குழுவினர், தேவனுடைய வார்த்தையின்படியே டிராவல் பண்ணாங்க. மோசே இறந்ததுக்கு பிறகு மோசைக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாங்களோ, எப்படி மோசை ஹானர் பண்ணுவாங்களோ, அது போல இந்த யோசுவா அவருடைய வார்த்தைகள், யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே மக்கள் செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள், கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஆகவே தேவன் முன்னுரைத்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றிற்று. உங்க வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் நிறைவேறாம இருக்குது, ஏன் சில விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகல என்று சொன்னா, நாம இன்னும் ஆண்டவருக்கு அவர் சொன்னபடி கீழ்ப்படியவில்லை, அவர் சொன்னபடி இன்னும் நாம் செவி கொடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இப்படி யோசுவாவினுடைய காலத்தில் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார், நிறைவேற்றினார். நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். இரண்டாவது, தேவனோடு நாம் செய்கின்ற உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தால் தேவன் நமக்கு சொன்ன அல்லது நாம் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நெகேமிய புஸ்தகம் 9:7-8, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி, அவனுக்கு அபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபிசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். உடன்படிக்கை பண்ணி வார்த்தைகளை நிறைவேற்றினீர். தேவனோடு நமக்கு இருக்கிற உடன்படிக்கையை நாம் கரெக்டா காத்து நடந்துட்டா போதும், பிரியமானவர்களே, அவர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை அல்லது அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் நீங்கள் சந்தோஷப்படும்படி. நாம் கடந்த பாயிண்ட்ல பார்த்தது போல, யோசுவாவினுடைய காலங்களில யோசுவாவினுடைய அந்த காதுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த உடன்படிக்கையை கவனிச்சு நடந்தா நான் அவங்களை தண்டிக்க மாட்டேன், என் வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. உடன்படிக்கை விட்டுட்டாங்கன்னா நான் எதையுமே செய்ய முடியாது. இதை யோசுவா 23:15-16 நான் வாசிக்க முடியும். இப்பொழுதும் உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிச்சோ, அப்படியே உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில், உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எறியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார். உடன்படிக்கையை காத்துக்கொள்ளலைனா, உடன்படிக்கை நிறைவேற்றலைனா, கர்த்தர் தாம் கொடுத்திருந்த வாக்கையும் நிறைவேற்ற மாட்டார். நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தின்படியும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாது. உபாகமம் 28:6 கர்த்தருடைய அந்த காரியத்தின்படி அல்ல வசனத்தின்படி செவி கொடுத்து நடந்துட்டா ஒரு பெரிய பிளஸிங்ஸ் இருக்கிறத நாம பாக்குறோம். செவி கொடுக்கலைன்னா, கீழ்ப்படிக்கலைன்னா, உடன்படிக்கையை காத்துக்கொள்ளலைன்னா வரக்கூடிய சாபங்கள் அந்த அதிகாரத்திலே நிரம்ப இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நாம் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் முன்குறித்ததையும் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது,
தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்தி, தேவனுடைய ஆலயத்தோடு நாம் தொடர்பு வைத்து, தேவனுடைய ஆலயத்துக்கு போய் விழுந்து கிடந்து நாம் ஜெபிக்கிற போது, கர்த்தர் நம்முடைய வேண்டுதலெல்லாம் கேட்டு நம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற போது ரொம்ப கருத்தா ஜெபிக்கிறான். ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி ஜெபிக்கிறான். இப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஆலயத்தில் முழங்கால் படிட்டு வேண்டிக் கொண்டாள், நீங்க இதை செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த சர்ச்சில் வேண்டிக்கிடும் போது, அவங்களுக்கு இந்த அற்புதம் எல்லாத்தையும் நீங்க செய்யணும், இந்த அடையாளத்தை செய்யணும், இந்த மகிமையை காட்டணுன்றத ரொம்ப அழகா அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டு நாளாக புத்தகத்துல வாசிக்க முடியும். கருத்தாய் ஜெபித்தான், தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணும் போது உங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 1:10-11 அன்னால் வெகு நேரம் ஜபம் பண்ணினாள், விண்ணப்பம் பண்ணினாள், தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜபித்தாள். எல்கானா பின்பகுதியிலே, அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலே 23வது வசனத்தில் எல்கானா சொல்லுகிறான், அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திர நிறைவேற்றுவாராக என்றார். அன்னாளுடைய கணவன் சொல்லுகிறான், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. ஏன் அப்படின்னா, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து இருக்கிறாய் தாயே, சகோதரி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மன்றாடி இருக்கிறாய், தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உண்மையிலவராக இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவைகளை நிறைவேற்றி கொடுப்பார். அருமையான சகோதரர்கள், கடன் பாரம், கடன் பிரச்சனை, என்ன செய்யணும் தெரியல. ஒவ்வொரு நாளும் மாலையில் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். ஆண்டவரே, நீதான் கடன் பிரச்சனையை மாற்ற வேண்டும், தீர்வு கிடைக்கல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஆண்டவர் ஆலயத்தில் வந்து தன்னை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்தார். மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. ஆம், அன்பிற்குரியவர்களே, அதிசயம் செய்கிற தேவாதி தேவன், மகத்துவங்களை செய்கிற தேவாதி தேவன் அந்த இருவருடைய லைஃப்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்ததை நானே பார்த்தேன். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கண்ணி சிந்துகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வை அவங்க மேல இருக்குது. நீங்க எவ்வளவு நாள் வேதனைப்பட போறீங்க, எவ்வளவு நாள் கஷ்டப்பட போறீங்க? ஆலய ஆராதனைகளில் ஆராதனை தூங்குறதுக்கு முன்னாடியே முழங்கால் படிக்கிட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கண்களை மூடி கருத்தாக இயேசுவை நோக்கி பாருங்க. ஆராதனை தூங்குறதுக்கு முன்னாடியே போய் அமைதியாக தேவனை நோக்கி பாருங்க, ஆண்டவர் பேசுவார். அல்லது வார நாட்களில் எப்படியாகிலும் போதகரை தொடர்பு கொண்டு ஆலயத்தில் வந்து ஜெபிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு அந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் அமர்ந்து தேவனை நோக்கி பாருங்க. ஆலய ஆராதனையில் நான் பங்கெடுக்கிற போது, ஆலயத்தில் வந்து தேவனை நோக்கி மன்றாடுகிற போது நம்முடைய காரியத்தை, நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். 4வதாக, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று இயேசு சொல்லிவிட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப அவர்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் 1:5 அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருந்தார்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் என்று சொல்வது அவர்கள் கூடியிருந்த இடம், செகியோன் மாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த மேல் வீட்டு அறை, அதிலே கூடியிருந்தார்கள், காத்திருந்தார்கள். அவருடைய ஒரே ஜபம், ஆண்டவரே தூய ஆவியானவரை தாரும், தூய பிரசன்னங்களை நிரப்பட்டும் என்று அந்த ஜபத்தை விடாமல் செய்து கொண்டிருந்தார். 10 நாட்கள் கடந்தன. பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தார். அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, அருமையான ஒரு மனிதன் கேரளாவிலிருந்து இலங்கைக்கு பிழைப்பு தேடி போனார். கொடிய பஞ்சம் உள்ள காலங்கள், தென்னிந்திய பகுதிகளிலே கேரளா மற்றும் தமிழ்நாடு மக்கள் அதிகமான பேர் இலங்கைக்கு போய் அவர்கள் பிழைப்பு தேடினார்கள். அந்த காலங்களிலே இலங்கை கடல் வணிகத்தில் அது நல்ல நிலையில் இருந்ததுனால அங்கு போய் கொழும்புவிலே தங்கி அவர்கள் வேலை செய்தார்கள். பலர் மலையக பகுதிகளிலே சென்று தோட்ட வேலை செய்தார்கள்.
தமிழகத்தின் பெருவாரியான இடங்களிலிருந்து மக்கள் அங்கு போய் குடிபெயர்ந்தார்கள். அப்படித்தான் கேரளாவிலிருந்து ஒரு வாலிபனும் போனார். ஆனால் அவன் ஐதீகமான ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர். கொஞ்ச நாளிலே ஆண்டவரை அறிந்து கொண்டார். ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சை போல, ஒரு பிரிட்டிஷன் சர்ச் அது, அதில் அவர் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அந்த ஆர்வத்தினால வளர்ந்து விட்டார். இதைவிட என்ன இருக்கிறது என்ற நிலைப்பாடு வந்தபோது, இதற்கப்புறம் பரிசுத்தாவி என்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நம்மை நடத்தும் என்று அவருடைய நண்பர் சொல்ல, இந்தியாவிலே அப்பொழுது இரண்டு ஆஸ்திரேலிய மிஷினரிமார்கள் அவர்களை இலங்கைக்கு வரவழைத்து 10 நாட்கள் அந்த வாலிபன் அவளோடு இணைந்து ஜெபித்தான். அந்த வாலிபனுடைய மனதிலே இருக்க ஜபம்லாம் என்னன்னா, இப்போ கொஞ்சம் வயதாகிவிட்டது, வாலிப வயதை கடந்து அவர் திருமணம் முடித்து கொண்டார், அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இப்பொழுது அவருடைய ஒரே விண்ணப்பம் என்னன்னா, எப்படியாகிலும் பரிசுத்தாவி எனக்கு வேணும் என்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அன்பானவர்களே, திடீரென்று 10வது நாளில் அவர் மேல் வல்லமை வந்தது. எப்படி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது அதுபோலவே இந்த 10வது நாளில் ஒரு அபிஷேகம் வந்தது. அவர் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டார். அன்றைக்கு துவங்கியதுதான் சிலோன் பெந்தகாஸ்டல் சர்ச், இப்போ டிபிஎம் என்று சொல்லுகிறோம் தமிழகத்தில், முன்னாடி சிபிஎம் என்று அழைக்கப்பட்டது. அதனுடைய ஃபவுண்டர் தான் பால் என்று சொல்லக்கூடிய நான் சொன்ன அந்த வாலிபர். 10 நாட்கள் காத்திருந்த போது ஆண்டவர் அவர் மேல் தம்முடைய வல்லமை ஊற்றினார். அவருடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, டிபிஎம் என்ற அந்த சபை, பெந்தகாஸ்டல் சர்ச், உலகமெங்கிலும் இருக்கிறது. ஆகவே காத்திருக்கிறவர்களுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் கர்த்தர் செவி கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுப்பார். 5வதாக, பின் சந்ததிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா, நாம பின் சந்ததிகளுக்கு இந்த தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 18:19 ஆபிரகாம் அதை செய்தான். இந்த வார்த்தை நிறைவேறணும்னா தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை, உண்மைகளை, பிரமாணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய பின் சந்ததிகளுக்கு. அப்பதான் அது நிறைவேறும். அப்படி இவன் சொல்லிக்கொண்டே இருந்தபடினாலேதான் பின்னாட்களிலே அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா மாறினாங்க. ஆபிரகாம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு, இவைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் வழியாக ஈசாக்குக்கு, ஈசாக்கு வழியாக யாக்கோபுக்கு, யாக்கோபுக்கு வழியாக 12 கோத்திரத்தாருக்கும் ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை போய் சேர்ந்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பின்னாட்களிலே கர்த்தர் நிறைவேற பண்ணினார். அப்படியானால் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், நாம் கற்றுக்கொண்ட உண்மை, நாம் கற்றுக்கொண்ட அந்த வசனம், இவைகளை நாம் விடாமல் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற போது நாம் வேண்டிக் கொண்ட அத்தனை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்டு அவைகளை நிறைவேற்றுவாராக. உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்க போகிறது, உங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைக்க போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். இந்த 5 காரியங்களை மனசுல வச்சுக்கோங்க. முதலாவது, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது, தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். 3வது, தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணணும். 4வது, அந்த அற்புதத்துக்காக, நான் வேண்டிக் கொண்ட விஷயத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அப்போஸ்தலரைப் போல. 5வது, பின் சந்ததிகளுடைய வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வாக்கு நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய சந்ததிகளுக்கும் சந்ததிகளின் சந்ததிகளுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் ஆச்சரியமான பதிலை கொடுப்பாராக, அவைகளை நிறைவேற்றி கொடுப்பாராக. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான இனிய வேலைக்காக நன்றி. எனது அருமை மக்கள் இந்த வார்த்தைகளை கவனித்திருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஏராளமான நன்மைகளை நீர் கொடுக்க வேண்டும். பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள், ஜெபித்து பதிலில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் ஒரு அற்புத மாற்றம் நடக்கட்டும் ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும். நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதற்கும் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பின்பற்றுவதற்கும் ஃபாலோ பண்ணுவதற்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.